ட்ரைனிங் அகாடமி. ஸோ வரக்கூடிய காவலர் தேர்வுகள் 2022 கண்டிப்பாக எஸ்ஐயும் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க, பிசியும் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்ஐக்கான அறிவிப்புகள் கூடிய விரைவில் வெளிவரும்னு சொல்லிட்டு நேற்று அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. அதாவது அனௌன்ஸ்டு த வேகன்சிஸ் வில் பி அனௌன்ஸ்டு சூன், த ரெக்ரூட்மெண்ட் வில் பி ஃபில்டு பை சூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு சீக்கிரமாக எக்ஸாம்ஸ் வரப்போகுது, அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஸோ நமக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, என்னென்னலாம் இந்த டெஸ்ட்டில் நடக்க போகுதுன்றது தான் நம்ம இப்போ வந்து உங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் நிறைய விதமான டவுட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க, அந்த டவுட்ஸ்னுடைய கிளாரிஃபிகேஷன் தான் இது, ஓகேங்களா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, தமிழ் அப்படின்றது வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக மாறிடுச்சு. தமிழ் இஸ் அன் எலிஜிபிலிட்டி பேப்பர் டு கிளியர் யுவர் எக்ஸாம், எலிஜிபிலிட்டி பேப்பர்னு மாறிடுச்சு தமிழை, ஓகேங்களா? ஸோ அப்போ எஸ்ஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழில் உனக்கு 100 கேள்வி வரப்போது, அதை 1 மணி நேரம் 40 நிமிஷம் எழுத போகிறேன், ஓகேங்களா? 1 மணி நேரம் 40 நிமிஷம். இதே பிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 80 கேள்வி வரப்போது, அதை 1 மணி நேரம் 20 நிமிஷம் எழுத போகிறீங்க, ஓகேவா? ஸோ நிறைய பேர் கேட்ட கேள்வி, சார் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடந்து முடிஞ்ச உடனே அந்த டெஸ்ட் நடக்குமா, இல்லை 1 மாதம் கழிச்சு நடக்குமா, 2 நாள் கழிச்சு நடக்குமான்லாம் கேட்டீங்க. ஸோ உன்னுடைய எக்ஸாம் என்ன எப்படி நீ 70 மார்க் எழுதினியோ எஸ்ஏ அது நடக்க போகுது, 80 மார்க் எப்படி பிசி எக்ஸாம் எழுதினோ அதுவும் நடக்க போகுது. இது என்னன்னா ஜிஎஸ் பிளஸ் சைக்காலஜி, இந்த எக்ஸாம் நடக்க போகுது, இதுவும் ஜிஎஸ் பிளஸ் சைக்காலஜி. ஸோ இந்த எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும். இதற்கு முன்னாடி ஒரு எலிஜிபிலிட்டி பேப்பர்னு ஒன்று வைப்பாங்க, அதுதான் நம்ம தமிழ். நம்ம தமிழினுடைய எலிஜிபிலிட்டி பேப்பரில் நீ கண்டிப்பாக 100 கேள்வி இருக்கும், 80 கேள்வி இருக்கும். நான் நேற்றே சொல்லிவிட்டு எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ்னு. ஸோ இதில் 40 மார்க் எடுக்கணும், இதில் 32 மார்க் எடுக்கணும். ஸோ என்ன உனக்கு டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு பேப்பரும் ஒரே நாளில் நடக்குமா? டெஃபினட்டாக இந்த ரெண்டு பேப்பரும் ஒரே நாளில் தான் நடக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி தேர்வுகள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஸோ யூபிஎஸ்சி தேர்வுகளில் முதல்நிலை தேர்வான ப்ரிலிம்ஸ் நடக்கும் போது காலையில் ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் எழுதிடுவாங்க, மதியம் என்ன பேப்பர் எழுதுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிசாட் ஒரு பேப்பர் எழுதுவாங்க. எப்படி வந்து மத்திய தேர்வாணையத்தால் நடத்தப்படும் அந்த எக்ஸாம் ஒரே நாளில் நடந்து முடியுதோ, அதே மாதிரி தான் டிஎன்யூஎஸ்ஆர்பி குழுமத்தால் நடத்தப்படும் இந்த தேர்வும் கண்டிப்பாக ஒரே நாளில் தான் நடக்கும். அப்படி தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பரும் எழுதிடு ஒரே நாளில், உன்னுடைய இந்த பேப்பரும் எழுதிடுவேன். ஸோ இதில் உங்களுக்கு என்ன டஃப், என்ன இது அடுத்த கேள்வி, உன்னுடைய கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் தமிழ் நான் தனியாக எழுதிடுறேன், இப்போ நான் ஜிஎஸ் எழுதும் போது அதில் தமிழ் வருமா? கட்டாயம் வரும், தமிழ் அதுலேயும் கட்டாயம் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்ல ஆல்ரெடி தமிழ் உங்களுக்கு பார்ட் ஆஃப் த சிலபஸ் தான். ஸோ அது ஏற்கனவே அதில் எத்தனை கேள்வி கேட்பாங்க, ஒரு 8 கேள்வியிலிருந்து 10 கேள்விகள் தான் கேட்பாங்க. அதனால் அதில் இருக்கக்கூடிய தமிழும் கம்பல்சரி வரும், நீங்கள் எக்ஸ்ட்ராவும் தமிழ் எழுத போகிறேன். அப்படி தமிழில் ரிஸ்க் எடுத்து தனியாகலாம் படிக்க போகிறதில்ல, உன்னுடைய ஜிஎஸ்க்கு நீ ப்ரிப்பேர் பண்ண போகிற தமிழே தான் அதில் வரப்போகுது, அதில் நீ அழகாக மினிமம் மார்க் எடுத்து பாஸ் ஆகி போயிட போகிறேன், ஓகேவா? ஸோ ஈஸியான ஒரு பேப்பர் இது, நீ கேட்ட முதல் டவுட் உண்டு. ஸோ எப்படி சார் இருக்கும் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன், இந்த டவுட்டை உனக்கு கிளியர் பண்ணிட்டேன், ஓகேவா? ஸோ இப்போ இது ஈஸியாக முடிஞ்சிருச்சா? இப்போ இதுக்கு அடுத்தது உனக்கு என்ன டவுட் அப்படின்னா, சார் இந்த மாதிரி நாங்கள் ஒரே நல்ல டெஸ்ட் எழுதி முடிச்சிடுவோம், அந்த பேப்பர் உடனே கரெக்ட் பண்ணிடுவாங்களா, உடனே திருத்திடுவாங்களா, மார்க் சொல்லிடுவாங்களா இப்படின்லாம் கேட்டீங்க. உடனேலாம் எப்படி திருத்த முடியும், அதுக்கெல்லாம் லேட் ஆகும், ஓகேங்களா? நீ எழுதுறது ஓஎம்ஆர் பேஸ்ட் எக்ஸாம், ஸோ ஓஎம்ஆர் எடுத்துகிட்டு போய் கரெக்ட் பண்ணுவாங்க. அப்போ நீ எழுதுன இந்த தமிழ் பேப்பரை கிளியர் பண்ணுவாங்க. ஸோ அந்த தமிழில் நீ 40 மார்க் எடுத்துருந்தனா எஸ்ஐயா இருக்கும்பொழுது, 40 மார்க் எடுத்தாதான் நீ எழுதுன அந்த பேப்பர் 2 சைக்காலஜியும் ஜிஎஸ்சும் சேர்ந்து எழுதுனல்ல, அதை திருத்தவே திருத்துவாங்க, இல்லைனா இந்த பேப்பர் திருத்த மாட்டாங்க, முடிஞ்சிடும், புரியுதுங்களா? இதில் 40 மார்க் எடுக்கலைன்னா இந்த பேப்பர் அப்பயே திருத்த மாட்டாங்க, அது அப்பயே முடிஞ்சிடும். நமக்கு அதுக்கப்புறம் என்ன வேணாம், நம்ம வந்து அதில் டிஸ்குவாலிஃபை ஆகணும், எங்கே வந்து நான் தமிழில் பாஸ் ஆகாததுனால இதை திருத்துறியா, இல்லைனா நான் தமிழில் பாஸ் ஆகிட்டு இதில் வந்து போயிருக்கா அப்படின்றதே நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் முதல்ல உங்ககிட்ட சொல்கிறேன், ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, ஒரு எஸ்ஐ எக்ஸாம் போகிறீங்க, பிசி எக்ஸாம் போகிறீங்கன்னா 2022 மேலேயாவது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. உன்னை என்ன திரும்ப பண்ணுற, ஷார்ட் லிஸ்ட்டில் வரலன்னு வச்சுக்கோங்க, உன் பேர் வரலன்னா நான் ஃபைல் ஆகிட்டேன் ஃபைல் ஆகிட்டேன் ஃபைல் ஆகிட்டேனே சொல்லிட்டு இருக்கேன். அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது டிஎன்யூஎஸ்ஆர்பி 2 கேட்கும், நீ ஃபைல் ஆனியா இல்லைனா நான் 1:5 ரேஷியோ எடுக்கும்போது உன் பேர் வரலையா இப்படின்னு அவங்களே நமக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருமே சொல்கிறோம் ஃபைல் ஆகிட்டோம், நான் ரிட்டனில் ஃபைல் ஆகிட்டேன் இங்கே யாருமே ரிட்டனில் ஃபைல் ஆகிறது கிடையாது, அது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. 25 மார்க் எடுத்தாலும் 28 மார்க் எடுத்தாலும் நீ கிளியர் எஸ்ஐயில், இது பிசியில். ஸோ இத்தனை மார்க் எடுத்தால் நீ கிளியர், நீ பாஸ், நீ ஃபைல்லாம் ஆகலை. ஆனால் என் வேலைக்கு நான் 1:5 கேட்குற மாதிரி, ஒரு சீட்டுக்கு நான் 5 பேர் x5 times ஆஃப் வேகன்சிஸில் ஆளை எடுக்கும்பொழுது நீ என்ன பண்ணல, உன்னால் அந்த கட் ஆஃப்குள்ளே வர முடியல. அப்போ இனிமேல் நீ ஃபைல் ஆகிட்டேன்னு சொல்லி பழக்கப்பட்டுக்காத, கட் ஆஃப் வரல எனக்கு அப்படி சொல்லி பழக்கப்படுத்து. பாதி பேர் நான் ஃபைல் ஆகிட்டேனே சொல்லிட்டு இருக்கேன், நீ ஃபைல் ஆகலை, நீ கட் ஆஃப்குள்ளே வரல, அது தெரிஞ்சுக்கோ. அதுதான் இப்போ இங்கேயும் உங்களுக்கு ப்ளே ஆக போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமில் நீ தமிழ் பேப்பரை கிளியர் பண்ணி முடித்த உடனே நீ பாஸ்,
இந்த பேப்பர்ல 40 மார்க் எடுத்துட்டா பாஸ் அப்போ உனக்கு ஆட்டோமேட்டிக்கா உன்னுடைய பேப்பர் 2 வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா திருத்திடுவாங்க. அது என்னது? ஜிஎஸ் பிளஸ் சைக்காலஜி. இதை திருத்தி உன்னுடைய மார்க் என்னவோ அதை கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள வந்துச்சுன்னா எடுத்துட்டு வந்துருவாங்க. நெக்ஸ்ட் கேட்டீங்க, இந்த மார்க் எதனா என்னுடைய வேலையில முக்கியமான இதை பே பண்ணுமான்னு கேட்டீங்க, கண்டிப்பா இந்த மார்க் உனக்கு பயன்படாது. இது ஜஸ்ட் இந்த பேப்பர் திருத்த வைக்கிறதுக்கு மட்டும் தான் பயன்படுதே தவிர இந்த மார்க் வேற எதுக்குமே பயன்படாது. இந்த மார்க் ஜஸ்ட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் திருத்த வைக்கிறதுக்கு மட்டும்தான். ஃபைனல் மெரிட் லிஸ்ட்ல இந்த மார்க் சேருமானா கண்டிப்பா சேர போறது இல்லை, அது ஒரு டவுட் உங்களுக்கு. ஸோ அந்த டவுட்டையும் கிளியர் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சார் சிலபஸ்ல 8th, 9th, 10th இதை மட்டும் படிச்சா போதுமே ஜிஎஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அப்ப நாங்க தமிழும் அதை மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. என்னை பொறுத்தவரையும் ஜிஎஸ்கே நீ 8th, 9th, 10th வரையும் படிச்சா பத்தாது. லாஸ்ட் டைம் வந்து பிசி எக்ஸாம் வரும்போது எந்தெந்த ஸ்டாண்டர்ட் படிக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாம் போன எல்லாருக்குமே தெரியும், 9th படிங்க 10th படிங்க உனக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா கேள்வி 9th, 10th இருந்து மட்டுமா வந்துச்சு? 6th இருந்து பழைய புக்கு சிலபஸ்ல இருந்து எல்லாமே வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்க ஏன் இன்னும் போர்ட் சொல்றதையே நம்பிக்கிட்டு இருக்கீங்கன்றதா என் கேள்வி. அவங்க சொல்லியிருக்காங்க 8th, 9th, 10th இருந்து மெஜாரிட்டி ஆஃப் க்வெஸ்சன்ஸ் நாங்க கவர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு இன்ட் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் எ மெஜாரிட்டி ஆஃப் க்வெஸ்சன், நான் அதுல இருந்தா ஆனா மெஜாரிட்டியே எடுப்பேன்றதுக்கு இதுவே கிடையாது. அப்ப நமக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் 10th குவாலிஃபிகேஷன் 6th to 10th புக் வரையும், பிசி எக்ஸாமுக்குனா 6th to 10th வரையும் படிக்கணும், எஸ்ஐக்கு 6th to 12th வரையும் படிக்கணும்னா டெஃபினட்டா 6th to 12th வரையும் படிக்கணும். அவங்க சொல்லிட்டாங்கன்றதுனால 8th, 9th, 10th, 11th, 12th மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க சொன்ன மாதிரி 9th, 10th இருந்தா கேள்விகள் கேட்பாங்கன்னு சொன்னாங்க, அதுவே நமக்கு நடக்கல. ஸோ அதுவே நடக்காத போது இதுவும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இதுக்கெல்லாம் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்னு தான் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம படிக்காமல் இருக்க முடியாது. ஸோ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எங்கள் அகாடமி சார்பிலேருந்து ஒரு சில ரிஸ்க் எடுத்து தமிழை எப்படி நீங்கள் படித்து பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சொல்ல போகிறோம். ஸோ தமிழுக்கான வீடியோஸ் வந்து தனித்தனியாக தமிழை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி தனியாக ஒரு வீடியோ சீரியஸே போகுது. அது என்னன்றது கூடிய சீக்கிரம் இன்னும் அறிவிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, தமிழில் ஈஸியாக மார்க் எடுத்துகிட்டு பாஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.